ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 17/9/2020 வியாழக்கிழமை முன்னோர்களுக்குரிய நாளான மகாலய அமாவாசை நாள் வருது. இந்த நாளில் நம்ம படையில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய உணவு என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலய அமாவாசை அன்று நம்ம முன்னோர்களை படையலிட்டு வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த படையல்ல முன்னோர்களுக்குண்டான உணவுகளை சமைப்பதற்கு நம்ம என்னென்ன காய்கறிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளை நம்ம தயார் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு அசைவம் தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட, இந்த மகாலய அமாவாசை நாளில் சைவம் மட்டுமே சமைத்து நம்ம படையலிட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயை நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அதே போல் பலரும் வெண்பூசணியை உணவில் சேர்த்து கொள்வார்கள். இது எல்லாமே முன்னோர்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு காய்கறிகள் தான் சொல்லணும். இன்னும் மிக முக்கியமாக உங்க சமையல்ல கண்டிப்பாக இருக்க வேண்டியது புடலங்காய். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த புடலங்காயோட பித்ருலோகத்துல இந்த புடலங்காயோட செடிகளுக்கு பந்தலுக்கு அடியில தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஓய்வு எடுப்பதாக புராணங்கள் கூறுது. அதனால அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புடலங்காய். அதனால அமாவாசை தினத்துல புடலங்காயை உங்களுடைய சமையல்ல சேர்த்துக்கோங்க. அதே போல கொத்தவரங்காய், பூசணிக்காய், வாழைக்காய், தண்டு, அகத்திக்கீரை, இது போன்ற காய்கறிகளையும் நம்ம கண்டிப்பாக உணவுல சேர்த்து கொள்ளலாம். மிக முக்கியமாக நம்ம சேர்க்க கூடாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பூண்டை நம்ம தவிர்க்க வேண்டும். அதே போல வெங்காயத்தையும் பல பேர் பயன்படுத்த மாட்டாங்க. இன்னும் பலர் வந்து பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. அதனால உங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு கண்டிப்பாக அதுல ஒரு ஸ்வீட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இனிப்பான வாழ்வை நமக்கு அருளக்கூடியவர்கள் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களையும் நம்ம உபச்சாரம் செய்துதான் வந்துட்டு திரும்ப பித்ருலோகத்திற்கு அனுப்ப வேண்டும். எப்படி ஒரு விருந்தாளி நம்ம வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு வடை பாயாசத்தோட நம்ம சாப்பாடு போடுவோமோ, அதே போல நம்மை தேடி நம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கு வடை பாயாசம் சமைத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகையையும் வைத்து சைவ உணவை நம்ம படையில் வைக்க வேண்டும். இப்படியாக இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து வழிபட்டோமே என்றால், அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அவர்களுடைய ஆசிகளை வழங்கிச் செல்வார்கள். அமாவாசை சமையல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காய்கறி வாழைக்காய், வெண்பூசணி, அடுத்தது புடலங்காய். அடுத்து நம் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயிர். அதையுமே உங்களுடைய உணவுல இன்று சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். அதனால மற்ற உணவுகளை இந்த ஒரு நாள் மட்டும் தவிர்த்து விட்டு சைவ உணவாக சமைத்து இது போன்ற காய்கறிகளையும் நீங்க உங்களோட சமையல்ல சேர்த்து கொண்டு அதை உங்க முன்னோர்களுக்கு படைத்து அவர்கள் மனம் குளிர செய்யுங்கள். அவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து பித்ரு சாபமானது நீங்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.